வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஒரு சாதா பிளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பாட்டிங்க போடுற பிளவுஸ், பட்டி இல்லாத பிளவுஸ். அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பிளெயினா இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இந்த பிளவுஸ்ல நம்ம அளவு எடுத்து நம்ம வந்து ஒரு நோட்ல வந்து என்னென்ன அளவு எடுக்கிறோம், எப்படி அது வரையணும் அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ண போறோம் இன்னத்த வீடியோல. நான் ஒவ்வொரு பிளவுஸ் கட்டிங்குமே, கட்டோரி கட்டு, பிரின்சஸ் கட்டு, சாதா பிளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு டிராயிங் போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு கட்டிங்க்கு ஒரு டிராயிங் போட்டுக்கலாம். இப்ப சாதா ஜாக்கெட்டு, இந்த பிளைன் பிளவுஸ், பார்ட்டி பிளவுஸுக்கு நம்ம என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படிங்கறது நான் வந்து இதுல எழுதி வச்சிருக்கேன். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த அளவு எல்லாம் நம்ம எடுக்கணும், எடுத்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சு இதுக்கு நம்ம இங்க ஒரு படம் போட்டுக்க போறோம். இந்த படம் போட்டுட்டோம்னா நீங்க பிளவுஸ் கட் பண்ண எடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா கூட அதை பாத்துக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் மார்பு சுற்றளவு எடுத்துக்கிறேன். இப்ப மார்பு சுற்றளவு அளவு எடுத்துக்கலாம். இப்ப எப்பவுமே தெரியும் உங்களுக்கு மார்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கு பிளவுஸோட பின்பாகத்தை எடுத்துக்கணும். இப்ப பிளவுஸ வந்து பாருங்க, பின்பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. இப்ப இந்த அக்களோட ஒரு எண்டு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு எண்டு கொண்டு போலாம். பாருங்க 21 இருக்குது. இப்ப மார்பு சுற்றளவு 21ல பாதி வந்து 21 / 2 = 1/2, உங்களுக்கு 10.5 வருது. இப்ப 10.5 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உயரம் எழுதியிருக்கோம். இப்போ உயரம் அளவு எடுத்துக்கலாம். டேப் இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சு இந்த துணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 13, 14 வருது. இப்போ இங்கே 14 வருது. இப்போ நம்ம 14 உயரம் எழுதிக்கலாம். உயரம் 14, அது கூட +2 போட்டுக்கோங்க. அடுத்தது ஆம் ஹோல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பின்பாகம் போட்டதுனால நம்ம பின்பாகத்தில் என்னென்ன அளவு இருக்கோ அதையெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆம் ஹோல் இதுல எடுத்துக்கலாம். இப்ப இங்க இந்த கையை ஜாயின் பண்ற இடத்துக்கு நம்ம டேப் வச்சுக்கலாம். இப்ப கைக்குள்ள எங்க முடியுதுன்னு பாருங்க, அங்க வச்சு நம்ம இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு பாருங்க. 5¼ அளவுக்கு வருது. இப்ப நம்ம ஆம் ஹோல் 6 எழுதிக்குவோம். ஒரு 1/4 இன்ச் கூட்டி 6 எழுதிக்கலாம். இப்ப இதுலயே பின் கழுத்தோட உயரம் பாத்துக்கலாம். அது டேப் இந்த கழுத்தோட எண்டில் வச்சுக்கலாம். இப்ப இங்க வச்சு பாருங்க. இப்ப இங்க எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க, 4, 4.5 வருது. இப்ப நம்ம 4.5 எடுத்துக்கலாம். இப்ப நம்ம முன்னாடி திருப்பிட்டோம். இனி முன்கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். முன்கழுத்து உயரம் பாருங்க 5 வருது. இப்படி ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 வரும். நம்ம இங்க ஷோல்டர் தையல் எல்லாம் போடணும், அதுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச் கூட்டிக்குவோம். அடுத்தது கழுத்துன்னு மட்டும் எழுதியிருக்கேன், வெறும் எம்டியா கழுத்து அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்கேன். அது எதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளவுஸை அப்படியே நீங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு பாருங்க, இந்த கையை இப்படி வச்சுக்குவோம், இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த கழுத்து இது கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம பின் கழுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் பின் கழுத்தை. இப்போ இந்த கழுத்து இங்கே இந்த பின் கழுத்து இறக்கத்திலிருந்து இந்த உள்ளுக்குள்ள ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துருங்க. 3 இன்ச் வருது. பாருங்க இது எப்படி நீங்கள் ஸ்கேல் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கழுத்து 3 இன்ச் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் தோள்பட்டை அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே அளவு வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளோ வருதுன்ட்டு 2.5 இருக்கு. அடுத்தது கை நீளம், கை சுற்றளவு ரெண்டு அளவு தான் இருக்கு. அது ரெண்டையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த கை இப்படி நல்லா விரிச்சு போட்டுக்கலாங்க. விரிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம கை நீளத்தை எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே நம்ம ஷோல்டர் கிட்ட எடுத்துக்கலாம். இந்த கை நீளம் பாருங்க 8.5 வருது. இங்கே நம்ம வந்து இந்த கையை ஷோல்டரோட ஜாயின் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் துணி சேரும், அதனால நம்ம 8.5 எடுத்துக்கலாம். இப்போ கை நீளம் ஏற்கனவே 8.5 தான் இருக்குது, +0.5 ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்குவோம். இந்த இதில் எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக எடுக்கும்போது உங்களுக்கு 5¼ இருக்குது. இதை நம்ம அதே அளவுக்கு தான் வைக்க போகிறோம். கை சுற்றளவு 5.25, 5¼. இதுக்கு ஒரு நம்ம டிராயிங் போட்டுக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்பு சுற்றளவு. இப்போ நம்ம வந்து டேப்பில் துணியில் அளவு எடுக்கும்போது இங்கே இன்ச்சஸில் வெட்டுவோம். இப்போ நம்ம நோட்டில் வரையிறதுங்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 14 + 2 = 16 எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது உயரம்
14 இருக்கு 14 plus 2 எடுத்துக்கிறோம் இந்த பின்னாடி எல்லாம் நம்ம மடிக்கிறதுக்கு விடணும் அதுக்காக இப்போ இது நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து இங்க ஃபோல்ட் னு எழுதிக்கோங்க 4 பீஸ் வரும் இதுல நமக்கு ஃப்ரண்ட் டு பேக் சேர்ந்து இங்க ஃபோல்ட் வருது இப்போ மேல வந்து நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து பின் கழுத்து வெறும் கழுத்து வந்து 3 இன்ச் இப்போ 3 இன்ச்க்கு இங்க நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இப்போ ஷோல்டர் எடுத்துக்கலாம் 2.5 இருக்கு 2.5 கூட 0.5 எடுத்துக்கோங்க 3 இன்ச்க்கு இங்க மார்க் பண்ணிக்குவோம் இப்போ பின் கழுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம் நம்ம பின் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க வந்து 4.5 இருக்கு அடுத்து முன் கழுத்து இப்போ முன் கழுத்து இங்க கீழ இங்க முன் கழுத்து போட்டுக்கோங்க எடுக்கல நான் உங்களுக்கு ஒரு டிராயிங்காக நான் வரையி காமிக்கிறேன் இது நீங்க இங்க எழுதிக்கோங்க இது வந்து பின் கழுத்து இந்த கேப் வந்து முன் கழுத்து அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து வெறும் neck neck வந்து 3 inches shoulder வந்து 2.5 plus இது shoulder arm hole 6 inch நம்ம இங்க இப்படி 6 inch வருதுன்னு வெச்சுக்கோங்க அங்க போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு இதுக்கு நம்ம ஒரு square போட்டுக்கலாம் இப்போ 10.5 எழுதி இருக்கோம் அந்த 10.5 கூட நீங்க 2 இன்ச் கூட்டிக்கோங்க ஏன்னா இங்க நம்ம டாட் எல்லாம் புடிக்க வேண்டியது இருக்கு அதனால நம்ம 2 இன்ச் கூட்டிக்கலாம் தையலுக்கு எல்லாம் சேர்த்து 2 இன்ச் கூட்டிக்கலாம் இப்போ அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இங்க எடுத்துக்கலாம் இது வந்து ஹைட் நம்ம இங்க 2 இன்ச் ஆல்ரெடி எடுத்துட்டோம் அதனால நம்ம அது கோடு போட்டுக்குவோம் ஹைட் 14 plus 2 இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா எடுத்தது இங்க எழுதி இருக்கோம் இப்போ இது வந்து 1/3 பண்ணிக்கோங்க இங்கேயும் 1/3 பண்ணிக்கலாம் இப்போ இங்க இருந்து ஒரு 1 இன்ச் இங்க 1 இன்ச் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கோடும் உங்களுக்கு பேக் நெக் வந்து கொஞ்சம் அகலமா வேணும் அதனால நீங்க நல்லா ஃபுல்லா இப்படி கொண்டு வந்து வெச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லா இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறுகலா தான் வேணும்னு கேட்பாங்க வயசானவங்க எல்லாம் அதனால நீங்க வந்து கொஞ்சம் இப்படி நீங்க இந்த கோடு போட்டுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் கோட்ல இருந்தே இப்படி மேல கொண்டு போய்க்கோங்க இங்க 2 இன்ச் வெச்சுக்கலாம் வேணா பாருங்க இப்படி கொண்டு போய் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறுகலா வரும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஆம் கோலும் அதே மாதிரி ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் இது கணக்கெல்லாம் இல்ல உங்க கண் மதிப்புக்கு இந்த மூணு கோடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி பிரிச்சுக்கோங்க இப்போ இங்க வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க இப்படி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்துட்டு இந்த 1 இன்ச் கூட சேர்த்திட்டு அதே மாதிரி இந்த 2 இன்ச்க்கு நடுவுல இப்படி கொண்டு போயிருங்க இப்படி கொண்டு போயிரலாம் இது வந்து பேக் ஆர்ம் ஹோல் இது இங்க ஒரு இந்த இதில இருந்து 1/4 இன்ச் கொண்டு வந்துருங்க அது இந்த இந்த இரண்டாவது கோட்டுக்கு டச் பண்ணி இத கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த இரண்டாவது கோட்டுக்கு டச் பண்ணிட்டு இப்படி போடிங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஆயிரும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இப்போ ஆர்ம் ஹோல் வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு டாட் பிடிக்கணும் ஷோல்டர் எடுத்து ஷோல்டர்ல இருந்து நீங்க சென்டர் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு 4 இன்ச்க்கு நம்ம இங்க மேல கொண்டு போகணும் 4 இன்ச்க்கு மேல கொண்டு போய் இது வந்து டாட் மார்க் 4 இன்ச் பீஸ்க்குமே போட்டுக்கோங்க 4 பீசஸ் ஃப்ரண்ட்க்கு ரெண்டு பேக்குக்கு ரெண்டும் அந்த மாதிரி 4 பீஸ் வரும் இது நீங்க தைக்கும் போது நம்ம அதை மார்க் பண்ணி தைச்சுக்கலாம் நீங்க இதுல பேக்கல கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணும் போது நம்ம இந்த ஓபனை கட் பண்ணிக்கலாம் இப்ப பேக்ல வந்து ஃபோல்ட் அப்படியே இருக்கணும் ஃப்ரண்ட்க்கு தான் நமக்கு ஓபன் வேணும் நம்ம பேக் கட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இதுதாங்க உங்களுக்கு வந்து டிராயிங் நீங்க ஒரு பிளைன் பேப்பர்ல இந்த மாதிரி வரைஞ்சு வெச்சிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் மறக்கவே மறக்காது நீங்க மறந்து போச்சேன்னு சொல்லி தோணும் போதெல்லாம் நீங்க இது எடுத்து பார்த்துக்கோங்க என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கை நீல 8.5 பிளஸ் 5 எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம இப்ப மடிக்கிறதுக்கெல்லாம் விடல இப்ப நீங்க மடிக்கிறதுக்கெல்லாம் விடணும்னா நீங்க இன்னும் கூட இது கூட சேர்த்திக்கணும் 1.5 இன்ச் அப்படி சேர்த்திக்கணும் இப்ப மடிப்புக்காக நம்ம 1.5 இன்ச் சேர்த்திக்கணும் இது வந்து பார்டர் பிளவுஸ்ங்கிறதுனால நான் சேர்த்துல நீங்க வந்து சேர்த்திக்கணும் இப்ப இது ரஃபா ஒரு டிராயிங் போட்டுக்கலாம் இப்ப கை நீளம் 8.5க்கு நம்ம சும்மா அப்படியே நான் ரஃபா தான் போடுறேன் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இது வந்து கையோட அகலம் இது போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம்
இது வந்து இங்க ஃபோல்ட் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து 4 பீஸ் இது வந்து லெங்த் கை நீளம் கை நீளம் இது வந்து கை நீளம் இது கை சுற்றளவு இது வந்து கை அகலம் கை அகலம் அகலம் இல்லனா சுற்றளவு ஏதோ ஒன்னு வெச்சுக்கலாம் இப்போ இந்த கை இது வந்து கையோட உயரம் இங்க வெச்சுக்கோங்க இந்த இறக்கம் இப்போ அதே மாதிரியே நீங்க வந்து உங்களுக்கு இப்படி இப்படி ஒரு கோடு ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க இந்த கோடு வந்து பிகினர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வருது இதில இருந்து ஒரு 1/4 இன்ச் கீழ இறக்கிக்கோங்க ஒரு 1/2 இன்ச் மேலே ஏத்திக்கோங்க இது வந்து ஒரு 1/4 இன்ச் கீழ ஏத்திக்கோங்க மேலே 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 1 இன்ச் அளவுக்கு வந்துட்டு இங்க 1 இன்ச் எடுத்துக்கோங்க இது கொண்டு வந்துட்டு இந்த 1/2 இன்ச்க்கு படுற மாதிரி போட்டு இது கூட கொண்டு வந்து இங்க 1 இன்ச் இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்திடுங்க இந்த மாதிரி வரும் அதே முன் கை வந்து இந்த 1 இன்ச்க்கு கொண்டு வந்துட்டு அப்படியே இது கீழ கொண்டு வந்து இந்த 1/4 இன்ச் அளவு கொண்டு வந்துட்டு இங்க சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துக்கோங்க இது வந்து மடிப்புக்கு ரெண்டாவதுங்க 1/2 இன்ச் மட்டும் நீங்க இந்த ஃபோல்ட் சின்ன நம்ம தைக்கிறோம் இல்லையா அது தையல் கலவை மட்டும் விட்டீங்கனா போதும் இவ்வளவுதாங்க கையோட மெஷர்மென்ட்டும் அதனோட டிராயிங்ஸும் நீங்க என்னோட வீடியோ எல்லாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு அது தெளிவா புரியும் என்ன சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கறது நான் சொல்லி கொடுக்கற ஒவ்வொரு டிரஸ்க்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு டிராயிங் ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிச்சான்னு சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் இனி இந்த மாதிரி டிராயிங் போட்டு தருவேன் அப்படி இல்லனா நான் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களோட கமெண்ட்ஸ் பொறுத்து தான் இனி என்னோட பேட்டர்னுக்கு நான் டிராயிங்ஸ் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே இன்டிமேஷன் வந்துரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்